ஆல் இண்டியா ரேடியோ ஒப்பனை மனிதர்கள் நாடகம். எழுதியவர் வசந்தா நாராயணன். நடிப்பு அறந்தாங்கி சங்கர், கே ஸ்ரீனிவாசமூர்த்தி, டி பிரமீளா, கே வி ஜெயலலிதா, தர்மநல்லூர் ஆர் சிவகுமார், ஹெச் பரமேஸ்வரி, ஆர் விஸ்வநாதன், டி கே இந்திரா, எஸ் அனுராதா ஆகியோர். அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். ஒப்பனை மனிதர்கள் நாடகம். ஹாய் ராஜுண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அடுத்த வாரம் துபாய் போக போறீங்களாமே. நான் வாசல வரும்போதே அன்னி சொல்லிட்டாங்க, ஜாலி, நான் இனி எது கேட்டாலும் கிடைக்கும், கவலையே இல்லை. அண்ணா அண்ணா, நீங்கள் மொதல் சம்பளம் வாங்கி அனுப்புகிற பணத்தில் எனக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் வாங்கி தரணும்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்கண்ணா. கவலையே படாதம்மா, நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், நிச்சயமாக உனக்கு வாட்ச் வாங்கி தருவாங்க. போதுமா? தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். அங்கே என்னடி அண்ணங்கிட்ட பெட்டிஷன் போடுறேன், நானே எப்படிடா பிள்ளைய பிரிஞ்சிருக்க போகிறோன்னு கவலையில் துடிச்சிட்டு இருக்கேன். இவன் என்னடானா இப்போவே லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். போமா, நீயும் வாங்கி தரமாட்டேன், வாங்கி தரவங்களையும் விட மாட்டேன். அடாடாடாடா, ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் புராணத்தை? கொஞ்சம் நேரம் சும்மா இருங்களேன். ராஜு. சொல்லுங்கம்மா. நம்ம குடும்பத்தில் நீ தான்ப்பா முத முதல்ல கடல் தாண்டி சம்பாதிக்க போகிற. சொந்தக்காரங்க கண்ணெல்லாம் உன் மேலே தான் இருக்கு. முதல்ல நாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். கிளம்புப்பா, அந்த தாய் தான் உனக்கு எப்பவும் துணையாக இருக்கணும். அப்படியே செய்வோம்மா. இதோ இப்போவே கிளம்பிடுறேம்மா. கோகிலா, கோகிலா, இதோ இங்கே தான் இருக்கேன், வந்துட்டேங்க. இந்த பைய புடி, அப்பா அப்பா, டிராஃபிக்கில் பைக் ஓட்டுறவங்களே திண்டாடி போகிறாங்க. நான் இந்த ஐதரளி காலத்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. போதா குறைக்கு ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருந்தப்போ செயின் வேற கழண்டிடுச்சு. அங்கேருந்து சைக்கிள் கடை வரைக்கும் தள்ளிக்கிட்டே வந்தேன். அப்பா, மூச்சு வாங்குது. நீங்களும் தான் ஒரு புது சைக்கிள் வாங்கணும்னு பார்க்குறீங்க, அதோ அதோன்னு இழுத்துக்கிட்டே போகுது. சரி இருங்க, ஒரு காஃபி கொண்டு வரேன். அவள் சொல்கிறதும் சரிதான், என்ன பண்ணுறது, ஜான் யார்னா முழம் சறுக்குது வழுக்குது. இந்தாங்க காப்பி. என்னங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் தம்பிக்கு துபாயிலேருந்து வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு, இன்னும் ஒரு வாரத்தில் வர சொல்லி. ஃப்ளைட் டிக்கெட் கூட வந்துருது, கை நிறைய சம்பளமா. அப்படியா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். உங்கள் சந்தோஷத்தை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் அப்பா தங்கச்சியெல்லாம் இப்போவே லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் கொஞ்சம் முடிச்சுக்கோங்க. நேரம் பார்த்து தம்பிக்கிட்ட ஒரு வண்டி வேணும்னு காதில் போட்டுடுறேன். சந்தோஷம் தானே கோக்கி? எப்படியோ பொழைக்க தெரிஞ்சா சரி. அது சரி, அப்பாவை காணுமே. அப்பா அப்பா அப்பா, எங்கம்மா காணும்? இதோ வரேன்ப்பா. அப்பா, தம்பி அடுத்த வாரம் துபாய்க்கு கிளம்புறானாம்பா. ஆமாண்டா, எல்லாம் நமக்காக தான். அவன் சம்பாத்தியத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிலைமை உசத்திக்கணும், அப்பத்தான் சொந்தக்காரங்க நம்மளை மதிப்பாங்க. அப்பா, நான் அப்பா தான், போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா. நல்லபடியாக அம்பாள் தரிசனம் முடிஞ்சது. தம்பி, இந்த மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம்ப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? உன்னை ஃபாரின் அனுப்புறதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைப்பா. ஆனால் இந்த குடும்பமே உங்ககிட்ட பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கு, அதை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் செய்கிறது என் கடமை தானம்மா. உங்கள் விருப்பத்தை மீறுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் அங்கே போய் சம்பாதிச்சேன்னா அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைச்சிடலாம். நமக்கு தாத்தா வாங்கி வச்சுருக்காரு ஒரு மனை, அதில் வீடு கட்டிக்கலாம். தங்கச்சிக்கு கொஞ்சம் வசதியான இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கலாம். அண்ணனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இல்லையா, அவங்க எதிர்காலத்துக்கு ஏதாவது சேர்த்து வைக்கலாம். அப்புறம் அப்பா, உனக்குன்னு ஒண்ணுமே ஆசை இல்லையா? நீ எதுக்குமே ஆசைப்பட மாட்டியா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துறதாமா என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே. உங்க எல்லாரோட பாசம் தாமா நான் எதிர்பார்க்கிற சொத்து. இத பார்ப்பா, உன்னை மகனா அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. ஆனாலும் எனக்கு ஒரு மன உறுத்தல் இருந்துட்டே இருக்கு. நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்ப்பா. சரிம்மா, நேரமாச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமா? சரிப்பா, புறப்படலாம் வா. அம்மா, நான் கிளம்புறேம்மா, ஊருக்கு போயிட்டு வர்றேம்மா. ராஜி, ராஜகண்ணா.
நான் உன்னை எப்படிடா விட்டுட்டு இருப்பேன்? காலை சுத்தி சுத்தி வர்ற போலவே இருக்குமே. நான் என் பிள்ளைய விட்டுட்டு பிரிஞ்சதே இல்லையடா. சரிப்பா ராஜு, நல்லா சாப்பிடுன்னா உன்னை நீ நல்லா கவனிச்சுக்கோ. நல்லபடியா போயிட்டு வாப்பா. தம்பி, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து உன் முகத்தை காட்டிட்டு போக்கண்ணா. அப்பதான் ஏன் நான் உயிரோடையே இருப்பேன். வருவேம்மா, நிச்சயமா வருவேன். உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு நிச்சயமா வருவேம்மா. கவலைப்படாதீங்கம்மா. அண்ணி போயிட்டு வரேன். அண்ணி அம்மாவை அப்பாவையும் நல்லா பார்த்துங்க. அண்ணி பிள்ளைங்கள நல்லா படிக்க சொல்லுங்க. அண்ணே நீங்களும் குடும்பத்தை நல்லா பார்த்துங்க. அண்ணே அண்ணி பசங்களெல்லாம் நல்லா பார்த்துங்க. அண்ணி கண்டிப்பாக செய்கிறேன்ப்பா. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது தம்பி. உங்கள் அண்ணன் சம்பாத்தியத்தை பற்றி தான் தெரியுமே. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுருக்கேன். நீங்கள் தான் தோணியாக இருந்து கரை சேர்க்கணும். நான் இருக்கேன் அண்ணி, கவலைப்படாமல் இருங்க. இப்போ எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்கன்னா நான் கிளம்பணும். அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ராஜு, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பேப்பா. பத்திரமா போயிட்டு வாப்பா. ஆ, ரொம்ப செலவு செய்யாத, சிக்கனமா இரு. அடிக்கடி ஃபோன் பண்ணும், சரியா? கண்டிப்பா செய்யறேன்பா. நீங்க கவலைப்படாம இருங்க, உடம்ப பாத்துங்க. நான் போயிட்டு வரேன்பா. சரிப்பா. குடும்பத்தை உசத்தியான நிலைக்கு கொண்டு வரணுங்கிற வெறியில் துபாய்க்கு வந்துட்டேனே தவிர, இங்கே வந்த 3 மாதத்துலேயே வீட்டு நினைப்பு என்ன ரொம்பவே வாட்டிடுச்சு பாஸ்கர். திரும்ப ஊருக்கே போயிடணும்னு கூட தோணுச்சு. நல்ல வேலை, உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பரை கடவுள் என் கண்ணில் காட்டிட்டார். என்னை உங்கள் நண்பனாக ஏற்றுக்கிட்டு உங்கள் ரூம்லேயே எனக்கு இடம் கொடுத்து, யூ ஆர் ரியலி கிரேட் பாஸ்கர். போதும் போதும் ராஜு, போதும். சரி வாங்க, நம்ம கைவனத்தில் உருவான உருளைக்கிழங்கு பிரியலையும் சாம்பாரையும் ஒரு கை பார்க்கலாம். பசி இப்போ வயிற்று ரொம்ப கிள்ளுது. இதோ போகலாமே, வேற என்ன வேலை? வாங்க வாங்க. பா, பாட்டி சுதாக்கா வராங்க. அப்படியா? வாமா சுதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா இருக்கு, காடு வாங்குது வீடு போங்குது. நீங்கெல்லாம் நல்லா இருந்தா சரி. அப்பா, அப்பா சுதாவா, இப்ப எதுக்கு வர வந்துட்டால? அடுத்த ஊர்க்காரி காசு பணம் தாராளமா புரளுதுன்னு கழுகுக்கு மூக்கில் வைக்கிறாப்புல வேத்துருமே இவளுக்கு. அழுடே வா சுதா, வா வா. இப்பதான் உனக்கு எங்க நினைப்பெல்லாம் வந்துச்சா? ஆமா ஆமா, ரொம்ப தான் பாசம் பொங்குது. நேர்ல பார்த்த உடனே பெத்த பொண்ணு மேல கொஞ்சமாச்சும் பாசம் இருந்தா என்ன இப்படி அனாதையா விட்டுருப்பீங்களாப்பா நீங்க? நான் என்ன சுதா பண்றது, சீர் செஞ்சது பத்தலன்னு சண்டை போட்டுட்டு வளகாப்புக்கு வந்திருந்த உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க உங்க மாமியார். அதுக்கப்புறமும் எப்படிமா நான் அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறது? சரி சரி, பழைய கதையெல்லாம் இப்ப எதுக்கு? அப்பா, நான் ஒரு வேலையா இங்க வந்தேன். அது என்னன்னு கேட்க மாட்டீங்களாப்பா? சொன்னா தானம்மா தெரியும். தம்பி துபாய்க்கு வேலை பார்க்க போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னப்பா? உங்க மாப்பிள்ளைக்கு புது டிராக்டர் ஒன்று வாங்கணுமா. சும்மா தர வேணாம், கடனா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மேலே நாங்கள் பணம் போட்டு வாங்கிக்கிறோம், வட்டியோட திருப்பி தந்துடுவோம்ப்பா. அது இல்லை சுதா, வந்து வந்து. மாமா கொஞ்சம் இங்கே வந்துட்டு போறீங்களா? கெடுக்க வந்துட்டா சகுனி மாதிரி. இதோ வந்துடுறேன் சுதா. என்ன கோகில? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. தம்பி அனுப்புற பணம் இப்பதான் கொஞ்சம் கணிசமா சேர்ந்துருக்கு. ஒவ்வொரு சாமானா வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னதான் சுதா இந்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா அப்புறம் சதா கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்பா மாமா. நான் சொல்றத சொல்லிட்டேன், சமயோஜிதமா பேசி நடந்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சரி, நான் பாத்துக்கிறேன். சுதா இங்கே வாமா, உனக்கு ஏதாச்சும் செய்யணும் தான் உங்கள் அண்ணியும் சொல்கிறா. என்ன பண்ணுறது, ராஜு மாதம் மாதம் அனுப்புகிற பணம் தண்ணியாக செலவாயிடுது. தப்பாக எடுத்துக்காதே கண்ணு, கையில் இருந்தால் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? பாழுங்கிணத்தில் தள்ளுற மாதிரி என்னை ரெண்டாம் தரமாக கட்டி வச்சிங்க. நீங்கள் போட்ட 5 சவரனை என்னைக்கா விற்று சாப்பிட்டாச்சு. ஏதோ இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களேன்னு தெரியாமல் கேட்க வந்துட்டேன். எல்லாம் என் விதி. அழாத சுதா, அழாதம்மா, பின்னாலே தான் செய்யறேன். போதும் போதும் உங்க பாசம். இங்க வரும்போதே என் மாமியார் சொன்னாங்க,
அவங்க புது பணக்காரங்க நீ அவமானப்பட்டு தான் வருவேன்னு அவங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருங்க. கலா, கலா கண்ணே, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்கா. ஏங்கா அழற? என் வாழ்க்கை மாதிரி இல்லாம உனக்காவது காசு பண வசதியோட படிச்ச மாப்பிள்ளையா வாய்க்கட்டும். தம்பியோட காசுக்கு தான் எனக்கு உரிமை இல்லை. அவன் கூட ரெண்டு வார்த்தையாவது பேசணும்னு மனசு அடிச்சுக்குது. கலா, கொஞ்சம் தம்பியோட ஃபோன் நம்பர் கூட. தம்பி குரலை காது குளிர கேட்குறேன். இதோ எழுதி தரேங்க்கா. இந்தாங்கக்கா. நான் கிளம்புறேங்கல்லா, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுண்ணா. சரிங்கக்கா. ஹலோ. ஹலோ தம்பியா? ஹலோ, யார் பேசுறது? சரியா கேக்கல. தம்பி, நான் சுதா பேசுறேன்ப்பா. தம்பி, இந்த அக்காவே யாருன்னு கேட்டுட்டியடா? அக்கா, சுதா அக்கா, உங்களை மறக்க முடியுமாக்கா? போன்ல குரல் சரியா புரியல. நான் எப்பவுமே உன் தம்பி தான்க்கா, என்னைக்குமே நான் மாறமாட்டேன். உங்களுக்கெல்லாம் நிறைய செய்யணும்னு தானே நான் துபாய்க்கே வந்தேன். உனக்கு என்னக்கா வேணும் சொல்லு. நீ என்கிட்ட இவ்வளோ அன்பா பேசுறியே, எனக்கு அதுவே போதும்ப்பா. எனக்கு எந்த கஷ்டம் வந்தா என்ன? என்னக்கா கஷ்டம் உனக்கு? என்ன கஷ்டம் சொல்லுக்கா. அதை ஏண்டா கேக்குற தம்பி? விவசாயத்துல பெருத்த நஷ்டம். ஒரு மளிகை கடையாவது வச்சு பொழைக்கலானா 50,000 வேணுமே அதுக்கு. அவ்வளோ காசுக்கு நாங்க எங்கடா போவோம்? நான் இருக்கும்போது நீ எங்க கவலைப்படுற? இன்னும் ஒரே வாரத்துல ஏதாவது ஏற்பாடு பண்ணி உனக்கு நிச்சயமா பணம் அனுப்புறேன். தம்பினா தம்பிதான், நீ நல்லா இருக்கணும். வச்சிருவா. அப்பா, தம்பி அனுப்புற காசுல நம்ம நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற பாசன நிலத்தை வாங்கி போட்டுடலாம். நமக்கு மேற்கொண்டு ஒரு சொத்து சேரும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பாஸ்கர்? என்ன விஷயம் ராஜு? எனக்கு அர்ஜென்டா பணம் கொஞ்சம் தேவைப்படுது. ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா கடன் வாங்குற அளவுக்கு உனக்கு என்ன செலவு? அதுவும் எனக்கு தெரியாம. என் குடும்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே பாஸ்கர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அக்காவோட குரலை ஃபோன்ல கேட்டேன். பாவம், எங்களுக்கு அப்ப வசதி இல்லாததால அவளை ரெண்டாம் தரமா கட்டி வச்சோம். விவசாய குடும்பம், பானம் பார்த்த பூமி. ஏதோ கஷ்டம் போல இருக்கு. எங்கிட்ட வாய் விட்டு கேட்டுட்டாப்பா, மனசு கேட்கல. நானும் பணத்தை அனுப்பி வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காத ராஜு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் மட்டும் இல்லை, அன்பும் கூட விஷம்தான். நீ உங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பை அவங்க தவறா பயன்படுத்திக்கிறாங்களோன்னு தோணுது. உன் எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சமாவது சேர்க்கணும்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன் ராஜே. நீ அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேங்கிற. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல நண்பனா, இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம் ராஜே. என் குடும்பத்தோட பாசத்தை பத்தி உனக்கு தெரியாது பாஸ்கர், அதான் இப்படி பேசிட்டேன். நீ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரலனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறத நான் பொறுத்துக்கவே மாட்டேன் பாஸ்கர், பொறுத்துக்கவே மாட்டேன். ஐ ஆம் ரியலி வெரி சாரி ராஜு. உன் மனசை காயப்படுத்தணும் நான் இப்படி பேசல, என்னோட அனுபவம் இப்படி பேசிட்டேன். தப்பா நினைச்சுக்காத ராஜு. நீ பணத்துக்கு எங்கேயும் அலைய வேண்டாம்ப்பா, நானே உனக்கு கடனா தரேன். இந்த டிசம்பருக்குள்ள திருப்பி கொடுத்துட்டா போதும். என்ன சொல்றேன்? ஐ ஆம் வெரி சாரி பாஸ்கர். ஏதோ கோவப்போட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று தப்பாக பேசிட்டேன், அதை மனசில் வச்சுக்காத. நீ கொடுக்குற பணத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிச்சயமாக நான் டிசம்பருக்குள்ளே பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நமக்குள்ளே என்னப்பா ஃபார்மாலிட்டிஸ், பாப்பா போகலாம். சொல்லுங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? இருக்கேப்பா. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்பா. என்னம்மா? என்னம்மா சொல்லுங்கம்மா. கொண்டா போன கொண்டா, நான் பேசுகிறேன். ராஜு, நான் அப்பா பேசுகிறேன்ப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. வேற ஒன்றும் இல்லை ராஜு, போன வாரம் நம்ம கலாவை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. இந்த ஐப்பசிலேயே முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு அவசரப்படுறாங்க. என்ன கொஞ்சம் நகை நட்டு சீர் சனத்தின்னு அதிகம் எதிர்பார்க்குறாங்க போல தெரியுது.
நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நானும் ஒத்துக்கிட்டேன். சரிதானப்பா? சரிதான்ப்பா. ஒரு நிமிஷம் அம்மா உங்ககிட்ட பேசணுமா? ராஜு, ராஜு நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேம்மா. நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னம்மா குறைச்ச? அது இல்லைப்பா, உங்க அப்பா ஒத்த காலில் நிற்கிறாருப்பா, இந்த இடத்த முடிச்சிடணும்னு. எனக்கு என்னமோ அது சரியாக படலை ராஜு. இங்கே கூட போனேன் அவனை குழப்பிக்கிட்டு. ராஜு, நீ ஒன்றும் யோசிக்காத. நாம் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு கலாக்கு இப்படி ஒரு வசதியான இடத்துல மாப்பிள்ளை எடுத்தா தான் பெருமையாக இருக்கும். என்ன சொல்கிற நீ? சரிப்பா, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க. முகூர்த்த தேதியை முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா நான் லீவுக்கு அப்ளை பண்ண வசதியாக இருக்கும். என்ன, நீ கல்யாணத்துக்கு வரப்போறியா? நம்ம கலா கல்யாணம்ப்பா, நான் வராமல் இருக்க முடியுமா? அதுக்கு இல்லை ராஜு, உனக்கு வரப்போக பிளேன் சார்ஜு அதெல்லாம் ரொம்ப செலவாகும். அதை பணமாக நீ அனுப்பிச்சேன்னா கல்யாண செலவுக்கு தோதாக இருக்கும். என்ன, கலா கல்யாணத்தை நேரில் பார்த்தா தானா? வீடியோவில் பார்த்தா போச்சு. உன்னை பற்றி புது சம்பந்திக்கிட்ட எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கேன் தெரியுமா? சரி சரி, வேற ஒன்றும் இல்லையே, ஃபோனை வச்சுருட்டுமா? சரிப்பா, ஃபோனை வச்சுடுங்க. என்ன ராஜு, பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கேன். ஃபோன் உங்கள் வீட்டில் இருந்தானே? ஆமாம் பாஸ்கர், தங்கச்சிக்கு வரன் பேசி முடிச்சுட்டாங்களாம். சந்தோஷமான சமாச்சாரம் தானே, ஏன் அப்செட் ஆன மாதிரி இருக்கேன்? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, எல்லாம் புரியுது. சரி, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், வரட்டுமா? சரி பாஸ்கர். அப்பா ஏன் என்னை கலா கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்கிறாரு? நான் இங்கே வந்து 2 வருஷம் ஆக போகுது, என்னை பார்க்க யாருக்குமே ஆசை இல்லையா? எப்போ வருவேன்னு இது வரைக்கும் ஒரு தடவை கூட கேட்கலையே. நானே வர தயாராக இருக்கும்போது கூட இப்படி சொல்லிட்டாங்களே, ஒண்ணுமே புரியலையே. அப்பாடி, ஒரு வழியா பெரும்பாடுபட்டு நல்லபடியா கலா கல்யாணத்தை முடிச்சாச்சு. நாம கட்டிட்டு இருக்க வீடும் முடியிற நிலையில இருக்கு. ராஜு துபாயிலேருந்து இங்கே வந்துட்டான்னா பெருசாக சம்பாத்தியம்னு இப்போ மாதிரி இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்ம எதிர்காலத்துக்கு சேமித்து வச்சிடணும். யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களா? இங்கே பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கியா நீ? பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த மாதிரி தான். நல்லா வந்து வாட்சியே எனக்கு. என் மருமக தான் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ முதல்ல சமயம் கட்டு போய் உன் வேலையை பாரு ராஜம். இத்தனை நாளும் இத்தனை வருஷமாவும் இதே தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். போறேன் போறேன். காலையிலேருந்து மனசே சரியில்லை பாஸ்கர். நீயும் இன்னும் 1 வாரத்தில் ஊருக்கு போயிட போற. ஆமாம் ராஜு, இன்னும் 1 மாசத்தில் நான் ரொம்ப நேசித்த ஒருத்தரோட பிறந்தநாள் வருது. அன்னைக்கு நான் ஒரு புது அவதாரம் எடுக்க போகிறேன். இப்போ கூட உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டேன் பாஸ்கர். பட் ஒன் திங், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். நிச்சயம் சொல்கிறேன் ராஜு. இப்போ கூட சொல்லலைன்னா ஒருவேளை அதை உங்ககிட்ட சொல்ல வாய்ப்பு இல்லாமலே போயிடலாம். கிட்டத்தட்ட என் கதையும் உன் கதை போலத்தான் ராஜு. குடும்பத்துக்கு பண காய்ச்சி மரமாக இருந்தேன். அவங்க மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் என் பணத்தை. பங்கு போட என் மனைவி வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சதை அவங்களால ஜீரணிக்க முடியலை. கல்யாணமாகி 3 மாசத்தில் நான் அவளை என் வீட்டில் விட்டுட்டு துபாய் வந்துட்டேன். 1 வாரம், ஒரே வாரம் தான், எல்லாமே முடிஞ்சிருச்சு ராஜு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. கறி வைரமாக மாறும்னு நமக்கு தெரியும் ராஜு. ஆனா ஆனா என் மனைவி வைரம் 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 ராஜு. என்னாச்சு பா சார், என்னாச்சு அவங்களுக்கு? நான் போய் பார்த்தப்போ என் வைரம் கறிக்கட்டையா மாறியிருந்தா ராஜு, கறிக்கட்டையா மாறியிருந்தா. காரணகர்த்தா சொல்லவே வெக்கமா இருக்கு ராஜு, சொல்லவே வெக்கமா இருக்கு. என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அன்னைக்கு வீட்டை விட்டு வந்தவங்கலாம் எல்லாத்தையும் மனசுல இருந்து தொடச்சி எரிஞ்சிட்டேன். என் எண்ணம் எல்லாம் 10 மாசம் 10 தேதி, அதாவது என் வைரத்தோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஆரம்பிக்க போறேன்
குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட ஊனமுற்ற இல்லத்தை பற்றி தான். இனி மீதமுள்ள என் வாழ்நாள் எல்லாமே அவங்களுக்காக தான் செலவிட போகிறேன். அதை தவிர எதுக்கும் என் மனசு இடமில்லை ராஜு, இடமில்லை. உன்னோட பூ மாதிரியான மனசுக்குள்ள இப்படி ஒரு பூகம்பம் நடந்துச்சா? ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாஸ்கர், ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன மாதிரியே நீயும் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் உனக்கு அப்பப்போ அட்வைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உன் குடும்பத்தாரோட நீ சந்தோஷமாக வாழணும், சந்தோஷம் வாழணும். அதுதான் என் மனப்பூர்வம் ஆசராஜு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ பாஸ்கர், தேங்க்யூ. என்ன பலமான யோசனை பாஸ்கர்? நேற்றுக்கு தான் உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு துபாயிலேருந்து வரப்போறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நாம் அங்கே போகும்போது அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்த்தராஜு. நானே இன்னைக்கு உன் கூட ஊருக்கு வரப்போறேன்னு நினச்சி பார்க்கலையே பாஸ்கர். ஆமாம் ராஜு, அன்னைக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு நீ ஆஃபீஸ் போனது, அங்கே திடீர்னு ஏற்பட்ட விபத்தில் உன் கண்களை பறி கொடுத்தது, எல்லாமே கனவாக போயிருக்கக்கூடாதான்னு ஒவ்வொரு நிமிஷம் எதிர்பார்ப்பு வருது ராஜு, எதிர்பார்ப்பு வருது. ஆனால் இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே நிஜமாக தான் இருக்கு ராஜு. எந்த தீமைக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பாஸ்கர். ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் என் கண்களை நான் இழந்திருக்கேன்னு தோணுது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை பாஸ்கர். என் குடும்பம் மொத்தமும் இப்போ எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க எனக்கு பக்கபலமாக இருக்கும்போது எந்த இழப்புமே என்னை பாதிக்காது பாஸ்கர், நிச்சயமாக பாதிக்காது. டிரைவர் வண்டி நிறுத்துங்க, இந்த அட்ரஸ் தான். அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி, பாட்டி, ராஜு அண்ணா வந்துட்டாரு, ராஜு அண்ணா வந்துட்டாரு. ராஜு வந்துட்டானா? அவனை பார்க்கணும்னே இவ்வளவு காலமா நான் காத்துக்கிட்டு கிடந்தேன். எங்க என் மகன் வந்துட்டானா, வந்துட்டானா? இது 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 என் பையன் ராஜுவா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. ஐயோ, உனக்கு என்னையா ஆச்சு ராஜு? உனக்கு என்னடா ஆச்சு ராஜு? என்னாச்சுப்பா, என்னன்னு சொல்லுப்பா. தெய்வமே, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் சொல்லேன் சார், என் பேர் பாஸ்கர், நான் இவனோட ரூம்மேட். அவன் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவன் கண் போயிடுச்சு, அதனால் வேலையை விட்டுட்டு வர வேண்டியதாகிடுச்சு. எல்லாம் நேரில் வந்து சொல்லலாம்னு ராஜு தான் சொன்னான். ஃபோனில் சொன்னால் நீங்கள் எல்லாரும் ரொம்பவும் ஷாக் ஆகிடுவீங்க, உடனே இவனை பார்க்கணுன்னு துடிப்பீங்க இல்லையா? அதான் ஃபோனில் எல்லாத்தையும் சொல்லலை. என்ன ராஜு வேலையை விட்டுட்டானா? கம்பெனியில் நிறைய பணம் தந்திருப்பாங்களே. ஆமாங்க, இவனோட சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கல்ல, ஏன்னா நீங்கள் தானே இவன் கூட இருந்திருக்கிறீங்க. சேவிங்ஸ்னு இவங்கிட்ட ஒத்த ரூபா கூட கிடையாது, அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என் தம்பியை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இத்தனை வருஷமாக இவன் தூணாக இருந்து உங்களை எல்லாம் தாங்கினான், இனிமே வாழ்நாள் முழுசும் நீங்கள் இவனை தாங்குவீங்கல்ல? நிச்சயமா, அதில் என்ன சந்தேகம்? ஆ, சரிங்க, நான் கிளம்புறேன். ராஜு, நான் வரேன்ப்பா. அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் ரொம்ப கிட்டத்தில் தான் இருக்கேன், அடிக்கடி மீட் பண்ணுவோம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ராஜு, பாய். மாமா, தம்பி ஒரு வார்த்தை கூட பேசலையே, நம்மக்கிட்ட கோபமாக இருப்பாரோ? நீ போய் தம்பி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வா மணி. அவனை பற்றி முடிவெடுக்க நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். இதோ பார்த்துட்டு வர்றேன்ப்பா. இப்போ தான் நான் பார்த்துட்டு வரேன், அவன் உள்ளே அம்மா கூட பேசிகிட்டு இருக்கான். சரி, இப்படி உட்காருக்கலா. நீ ராஜுவை பற்றி என்ன சொல்கிற? என்னோடய ஐடியா என்னென்னா, ஐயே, கரண்ட்டு போயிடுச்சா? இதுக்கு எப்போ போகிறது நேரம் காலமே கிடையாது. சரி, நான் போய் கேண்டில் ஏற்றிட்டு வரேன். நீ இருட்டில் ஒன்றும் தட்டு தடுமாறிக்கிட்டு உள்ளே போக வேணாம், இருட்டாக இருந்தால் என்ன? ஆமாம் ஆமாம், உட்கார் கோகிலா. உன் ஐடியா என்ன? ராஜுவை வெளியில் அனுப்புறதான் நமக்கு நல்லது மாமா. இவனை ஏதாவது ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம்னு தோணுது. நீ என்ன முடிவு சொல்கிற மணி? அதான்பா சரி, இங்கே வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு நான் சம்பாதிச்சதை கொண்டான்னு கேட்டாலும் கேட்பான், வசதி வந்த பிறகு அதை இழக்கிறதுக்கு நாம் என்ன முட்டாளா? சபாஷ், ரொம்பவும் சரியாக சொன்ன. யாரு, யார் அது? ராஜுவா, நீ எப்படி இங்க? உங்களால் தான் இருட்டில் நடமாட முடியாது. எனக்கு கொஞ்ச நாளாகவே இருட்டு வாழ்க்கை பழகிடுச்சுண்ணா. அது வந்து ராஜு, அது வந்து
ஆமா, நீ எப்போ வந்தீங்க? ஆரம்பத்திலேயே வந்துட்டேன்பா. உங்களுக்கெல்லாம் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். இந்த உலகத்தை எனக்கு புரிய வச்சிங்க இல்லையா? கண்ணு இருந்தப்ப பாசம்ங்கிற இருட்டு என் கண்ணை மறைச்சிக்கிட்டு இருந்தது. கண்ணு போன அப்புறம் எனக்கு இப்போ தான் உலகம் நல்லாவே கண்ணுக்கு தெரியுதுப்பா. ராஜு, ராஜு, தப்பு பண்ணிட்டேன்பா. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலப்பா. தப்பு பண்ணதெல்லாம் நான் தான். உங்களுக்கு ஒரு கறவை பசு தேவையாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் கறந்தீங்க. கறவையை மறந்த உடனே அடிமாட்டுக்கு அனுப்பிட்டீங்க. இதில் என்னப்பா தப்பு? நான் உங்களுக்கு பாரமாக இருப்பேன்னோ இல்லை அனுப்பின பணத்தை திருப்பி கேட்பேன்னோ பயப்படாதீங்க. நான் இப்படி செஞ்சேன்னா உங்களுக்கும் எனக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? நான் இப்போவே இங்கேருந்து போகிறேன். உங்களை எப்போவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். இந்த இருட்டில் அதுவும் தனியா நீ எங்கப்பா போகிற? எங்கே போகிறப்பா? போதும்பா, போதும். நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு இப்போதான்பா கண்ணு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இப்போ நான் பேசுகிற நேரம் வந்துருச்சு. அவன் தனியாக போகலை. அவன் கூட நானும் மொத்தமாக போக போகிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை என் மூலமாக உலகத்தை பார்ப்பான். நான் போன அப்புறம் நான் தானமா கொடுக்க போற என் கண்கள் மூலமா உலகம் அவனுக்கு தெரியும். அது தவிர பெத்த தாயா என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லை. மகாராஜா, நம்ம நல்ல மனுஷங்க இருக்கிற உலகத்துக்கு போகலாம். சின்ன வயசுல என் கைய பிடிச்சிட்டு வருவேன்ல, அது மாதிரி வா கண்ணா, வா போலாம். வாயா. வர்றமா, இந்த வர்றமா, உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு வர்றேம்மா, கூடவே வர்றேம்மா, வர்றேன். ராஜு, என்னாச்சு? பேக் பண்ணுறதை நிறுத்திட்டு விட்டதை பார்த்துக்கிட்டு என்ன பலமான யோசனை. ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிட்டுருக்கு. கிளம்பு ராஜு, கிளம்பு. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு பாஸ்கர். இங்கே வந்த 3 மாதத்துலேயே அம்மா நெஞ்சு வலி வந்து இறந்து போனது. அம்மா கண்களை எனக்கு பொருத்துறதுக்கு உண்டான எல்லா செலவையும் நான் வேலை பார்த்த துபாய் கம்பெனியே ஏற்றுக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மறுபடியும் அங்கேயே வேலை கொடுத்தது. எனக்கு வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதான்னே தெரியல பாஸ்கர். ராஜு, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். உங்கள் அம்மாவுக்கு வந்தது சாதாரண நெஞ்சு வலி இல்லை, ஹார்ட் அட்டாக். ஆப்ரேஷன் செஞ்சால் இன்னும் சில வருஷம் உயிர் வாழ்வாங்கன்னு டாக்டருங்க சொன்னாங்க. நானும் பணத்துக்கு எங்கே இல்லாமோ அலைஞ்சேன். கடைசியாக உங்கள் அண்ணங்கிட்ட கூட போனேன். ஆனா ஆனா நீ கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னார்? அன்னைக்கு அத்தனை வீரப்பா பேசிட்டு போனாங்க அந்த அம்மா. அவங்க இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்னன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சார். நீ மனசு கஷ்டப்படுவீன்னு நான் அப்போது அதை உங்ககிட்ட சொல்லலை. இப்போ மனசு கேட்கலை ராஜு, அதான் சொல்லிட்டேன். சரி சரி, அதெல்லாம் பழைய கதை. நீ சீக்கிரம் கிளம்பு, இப்போ டாக்ஸி வந்துடும். சீக்கிரம் போகணும் வா. ராஜு, ராஜு கண்ணா, நீ மறுபடியும் துபாய்க்கு போக போறியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, தம்பி, என்னப்பா இப்படி துரும்பா இழைச்சிட்ட? நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்களை பார்த்து எத்தனை நாளாச்சு. பாஸ்கர், இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. அட்ரஸ் மாதிரி தப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்க பாஸ்கர், இனி நான் சம்பாதிக்க போற ஒவ்வொரு ரூபாயும் நீ நடத்துற இந்த ஆதரவற்றோர் இல்லத்துக்கு தான். என்னோட ஒரே சொந்தமும் நீ மட்டும்தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை பாஸ்கர். இதோ டாக்ஸி வந்துடுச்சு, வா கிளம்பலாம். இதோ வந்துட்டோம் ராஜு. தம்பி, 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 எங்களை மன்னிச்சிருங்கப்பா. தம்பி, எங்களை மன்னிச்சிருப்பா. ஒப்பனை மனிதர்கள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் வசந்தா நாராயணன். நடிப்பு அறந்தாங்கி சங்கர், கே ஸ்ரீனிவாசமூர்த்தி, டி பிரமீளா, கே வி ஜெயலலிதா, தர்மநல்லூர் ஆர் சிவகுமார், ஹெச் பரமேஸ்வரி, ஆர் விஸ்வநாதன், டி கே இந்திரா, எஸ் அனுராதா ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.